ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां ओम सुतिस्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि मङ्गलाचार्य सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः पेज 127 आनंद प्रतिबिंब चुंबित तनुः वृत्तस्तमोजृम्बिता स्यादानन्दमयप्रियादिगुणकः श्रेष्ठार्थलाभोदयः पुण्यस्यानुभवे विभाति कृतिनाम् आनन्दरूपस्वयं भूत्वा नन्दति यत्र साधु तनुवृत् मात्रः प्रयत्नं विना இங்க சிஷ்யனுடைய 7வது கேள்விக்கு இங்க கடைசி பார்ட் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். பஞ்சகோஷ விவேகம், பஞ்சகோஷத்தை நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது மூலமா எப்படி வந்து பஞ்சகோஷம் வந்து என்னுடைய இதாக இருக்கிறது, அந்த பஞ்சகோஷம் எப்படி நானாக இருக்க முடியாது, இதுதான் டோட்டல் டாபிக்கோடைய எசன்ஸ். அதில் வந்து அந்த பஞ்சகோஷத்தில் வந்து நான்கிற ஐடென்டிட்டி, ஐ ஆம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பஞ்சகோஷத்தில் இந்த 5 லேயராக இருக்கிறதுனால அதை எடுத்து நம்ம பார்த்துட்டு வரோம். இங்கே வந்து குருவும் அதே விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இப்போ ஆனந்தமய கோஷத்துக்கு என்டர் ஆகும். அப்புறம் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த உடம்பை பார்த்தேன்னாலே உங்களுக்கு இந்த 5 விஷயம் ஞாபகம் வரும். அதில் வந்து அன்னமயம், நான் எப்படி இருக்க முடியும், அது நானாக முடியாது. பிராணமயம், நான் கிடையாது. மனோமயம், நான் கிடையாது. விஞ்ஞானமயமும், நான் கிடையாது. அப்போது புத்தி, மனசு, பிராணன், இந்த ஸ்தூல சரீரம், உடம்பு, இது எல்லாமே நான் சொல்லின்னு இருக்கிற இடத்துல இப்போ நமக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்னா, இதெல்லாம் நான் கிடையாது, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து புரிய வருது.
நான் அப்ப என்ன அப்படினா இதற்கெல்லாம் வேறாக இதிலிருந்து சுதந்திரமாக இதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்ம சைதன்யம் சாட்சி சைதன்யம் அகம் அப்படினு நமக்கு எல்ல தெளிவா நமக்கு புரிஞ்சிருக்கும் அதே இதல வந்து கடைசியா வந்து இந்த ஆனந்தமயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றார் அப்ப இந்த ஆனந்தமயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்ப அஞ்சாவது கோஷம் வந்து ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷம்ங்கிறது வந்து ஒரு சட்டலான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் புரியுதா அதுல இந்த பஞ்ச கோஷத்துல இந்த ஆனந்தமயம் எப்படி இருக்கு அப்படினா டோட்டல் ப்ளிஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டேட் டோட்டலா ஜாய்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படினு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம் இந்த ஆனந்தமய கோஷமானது என்னங்கறத சொல்லி அந்த ஆனந்தமய கோஷம் எப்படி நானாக முடியாது அப்படிங்கறதையும் சொல்லி இந்த டாபிக்க முடிக்க போறேன் அப்போ இந்த ஆனந்தமயம் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா நமக்கு பொதுவா வந்து இப்ப நம்ம ஒரு காமெடியை பார்த்தாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு நம்மள மறந்து சிரிச்சாலும் சரி புரியுதா அப்போ எந்த எந்த மாதிரி நிலையில நம்ம இருப்போம் அப்படினா என்ன டெம்பரரியா வந்து என்னுடைய இன்டிவிஜுவாலிட்டிய மறந்து அது இழந்த நிலையில கூட இருப்போம் புரியுதா நான் ஐ அம் தி சோ அண்ட் சோ அப்படிங்கற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது டெம்பரரியா ரிசால்வ் ஆகிறது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து நம்ம டீப் ஸ்லீப் ஆழ்ந்த தூக்கத்துல எல்லா விஷயமும் ரிசால்வ் ஆகிறது எல்லா விஷயமும் முடிங்கிறதுனால சம்சாரமற்ற நிலை சம்சாரம் டெம்பரரியா இல்லாத ஸ்டேட் சம்சாரம் முழுமையா எடுத்தக்கூடிய விஷயம் கிடையாது சம்சாரம் எப்ப முழுமையா எடுக்க முடியும் அப்படினா ஞானத்தினால மட்டும்தான் சம்சாரத்தை நீக்க முடியும் அதுதான் போன டாபிக் நடுவுல பார்த்தோம் விஞ்ஞானமய முடிக்கிற டைத்துல அதை பார்த்துட்டு ஆனந்தமயத்துக்கு வந்தோம் அப்போ இங்க வந்து டெம்பரரியா சம்சாரத்தை சம்சாரமுடைய அனுபவம் அற்ற ஸ்டேட் இது ஆனந்தமய கோஷம் அப்ப எது சம்சாரம் அப்படினா எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் வரையறைகள் நான்கிற விஷயத்திற்கு நான் இதற்கு உட்பட்டவன் நான் அதற்கு உட்பட்டவன் இந்த விஷயத்துக்கு நான் அடிமை இந்த விஷயத்திற்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன் சொல்றது அதுதான் சம்சாரம்னு சொல்றோம் அப்போ இந்த ஆனந்தமயத்துல என்ன ஆகிறது அப்படின்னா இந்த ஒரு விருத்தி இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல என்ன ஆகிறது அப்படின்னா டெம்பரரியா அந்த லிமிட்டேஷன்ஸ் ஆனது நீக்கப்படுது என் மேல் இருக்கக்கூடிய எல்லா விதமான வரையறைகள் தாக்காலிகமா நீக்கப்படுறது அது தாக்காலிகமா சில சூழ்நிலையில நீக்கப்படுறதுனால என்ன அதை வந்து ஆனந்தமயம்னு சொல்றோம் அது சம்சாரமற்ற நிலைங்கிறத வந்து நம்ம சொல்ல வரோம் ஓகே அப்போ என்ன இப்போ ஒரு வரையறை இருக்கிறது லிமிட்டேஷன் இருக்கிறது அப்படின்னா எனக்கு வேறாக ஒரு விஷயம் இருந்தாதான் அது வந்து அதுக்கு நான் லிமிட்டட் அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் ஒரு பொருள் அதை அனுபவிக்கின்றேன் அதுல இருந்து எனக்கு தற்காலிகமான ஒரு சந்தோஷம் சுகம் கிடைக்கிறது அந்த விஷயத்துல வந்து என்ன ஆகுறதுன்னா அந்த அனுபவம் ஏற்படுறதுனால டெம்பரரியா அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற லிமிட்டேஷன் ஆனது வந்து ரிமூவ் ஆகிறது ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு நம்ம கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஸ்டேட் தான் ஆனந்தமயம் அப்போ அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் இந்த நாலு கோஷங்கள்ல இருக்கக்கூடிய என்னெல்லாம் லிமிட்டேஷன் வரையறைகள் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அந்த அத்தியாசம் அதெல்லாம் அத்தியாசம் இல்லாத சிச்சுவேஷன் டெம்பரரியா கரெக்டா அது வந்து ஆனந்தமயசியா அப்ப என்ன ஆகிறது அப்படிப்பட்ட மனம் அப்படின்னா ரொம்ப காம் மைண்ட் ரொம்ப சாத்வீகமான சாத்வீகம்னு சொல்ல முடியாது ரொம்ப காமான சாந்தமான மைண்ட்னு சொல்லணும் கரெக்டா அப்போ இங்க பிரதிபிம் ஆனந்தமயசியார் ஆத்ம ஆனந்த பிரதிபிம்ப சகித விருத்தி ஆனந்தமயசியார் அப்போ இங்க ஆனந்தமயத்துடைய லட்சணத்தை குறிக்கிறாரு ஆனந்தமயசியார் அப்படின்னா இது வந்து ஆனந்தமயத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னா பிரதிபிம்ப சும்பித தனு ஆனந்தமயம் ஆனந்த பிரதிபிம்ப சும்பித தனு முதல் வரி அப்போ ஆனந்தம்னா என்ன பரமானந்தம் ஆத்மானந்தம் ஆத்மானந்தம் பிரதிபிம்ப சும்பித அப்படின்னா ஆத்மானந்தம் எங்க வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதோ
विषय नमक पली संसारमरी पूर्णत्व आत्मानंद प्रतिबिंब चुंबित तनु अट अंदरकूद आनंदमय कोशम अभी अलग स्रिक वाला विषय मर नमला सूल நம்மள மறந்து அதுல லைட்ஸ் இருக்கும் சில நேரத்துல அபிஷேகங்கள்ல சில சில நேரத்துல வந்து பூஜைகள்ல சில நேரத்துல வந்து கச்சேரி கேட்கும்போது ஏதோ ஒரு நமக்கு ஆமா ரொம்ப ரேரா வந்து கிளாஸ்ல வந்து நம்ம அப்படி ஆவோம் நினைக்கிறேன் கிளாஸ்ல வந்து ஆனந்தமே சரியா அப்போ அப்படி இருக்கும்போது என்ன அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகுறதுன்னா अभी I am the ahankari எனக்கு முன்னாடி இருக்குது எல்லாமே இதோட ஆப்ஜெக்ட் அப்படிங்கற விஷயம் வந்து நேச்சுரலாவே அது ரிசால்வ் ஆகிறது புரியுதா அப்போ டெம்பரரி டிவிஷன்லெஸ் ஸ்டேட் நீங்களே பார்க்கலாம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நான் ஒருத்தர் இருக்கேன் அனுபவிக்கின்ற பொருள் இருக்கு இதில இருந்து எனக்கு எப்படி சுகம் கிடைக்கும் இதில இருந்து எப்படி எனக்கு துக்கம் கிடைக்காம இருக்க முடியும் இப்படி எல்லாம் நம்ம வந்து பார்த்து அதுக்காக வர்க் பண்ணுவோம் आनंदमय अटेंशन अजिटेशन कष्ट ना कुयोड़ा अबा ना तूंगे अब नो अदारण तूक मटमल साधारण அது வந்து ஒரு சின்ன டைம் ஒரு 5 நிமிஷமா இருக்கலாம் 2 நிமிஷமா இருக்கலாம் இல்ல 10 செகண்டா கூட இருக்கலாம் அப்போ இது எல்லாம் ஒடுங்கிய நிலை அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்க்கு பேர் ஆனந்தமய கோஷம் டெம்பரரியா எல்லா விதமான சம்சாரம் இல்லாம இருக்குது அப்படிப்பட்ட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி சொல்றார் அப்படினா என்ன ஃபிகரேட்டிவ் எப்படி சொல்றார்னா ஆனந்த ஸ்வரூபம் ஆத்ம ஸ்வரூபமானது என்ன பளிச்சின அந்த வృత్తి அந்த பளிச்சின ரிஃப்ளெக்ட் பண்றக்கூடிய வృత్తి அல்லது அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படினு சொல்றாரு அதுக்கு அப்புறம் எப்படியா வృత్తిஹி தமோ ஜுரும்பிதா தமஸ் அப்படினா அஞ்ஞானம் அப்ப நமக்கு விழிப்பு நிலையிலும் சரி சொப்ன அவஸ்தாலயும் சரி என்ன இருக்கு அப்படினா நம்மளுடைய அஞ்ஞான சகித அத்யாசமும் இருக்கு அஞ்ஞானம் இருக்கு அத்யாசமும் இருக்கு அப்ப அந்த அத்யாசமானது अपूर्णी अब
அப்போ என்னானா என்ன இருக்கு அப்படினா முழுமையா அஞ்ஞானம் ஸ்ட்ராங்கா இருக்கு தமோ ஜும்பிதா ஜும்பிதா அப்படினா அஞ்ஞானத்துல இருந்து வந்தது born of அல்லது அஞ்ஞானம் எங்க அஞ்ஞானம் மட்டுமே எங்க டாமினண்டா இருக்குறதோ தமோ தமோ அஞ்ஞான அத்யாச ரஹிதா அத்யாசம் என்ன ஆகறதுங்க அத்யாசம் போயிடுதா அப்படினா போகல அத்யாசமானது ரிசால்வ் ஆயிருக்குது டெம்பரரியா அத்யாசமானது ரிசால்வ் ஆயிருக்குது அப்படிப்பட்ட விஷயம் வந்து தமோ ஜும்பிதா அது வந்து ஆனந்தமய ஸ்யாத் ஸ்யாத் ஆனந்தமய அதுக்கு அப்புறம் இந்த ஆனந்தமயம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகறதா இங்க பாருங்களேன் பிரியம் மோத பிரமோத பிரியாதி குணக ஸ்வேஷ்டார்த்த லாபோதய அப்படிங்கிறார் அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆனந்தமயத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா கிரடேஷனா இருக்கிறது பிரியம் முதல் ஸ்டேஜ் அப்புறம் மோதம் செகண்ட் ஸ்டேஜ் பிரமோதா செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் அப்போ பிரியமேவ சிரஹ மோத தட்சிண பக்ஷஹ பிரமோத உத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு உபனிஷத் சொல்றது ஆனந்தமய கோஷத்தை பத்தி என்னது அப்படின்னா இந்த ஆனந்தமய கோஷம் மூணு லெவல் பிரியம் மோதம் பிரமோதம் அப்போ பிரியம் அப்படின்னா இஷ்ட தர்சனம் என்னது இஷ்டமான விஷயம் என்ன அதோடைய தர்சனம் ஓ இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு மோதம்னா என்னது இஷ்ட கிரகணம் நினைச்சது இஷ்டமானது கிடைக்கிறது மூணாவது வந்து பிரமோதம்ங்கிறது வந்து இஷ்ட அனுபவம் அது வந்து அனுபவம் ஏற்படுது அப்ப நம்ம இப்ப வந்து என்ன ஒரு நமக்கு பிடிச்ச விஷயம் ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்களேன் அந்த ஐஸ்கிரீம் விஷயத்த வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கா வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு லெவல் ஆஃப் சந்தோஷம் ஏற்படும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இப்போ சாப்பிட போறோம்னு ஐஸ்கிரீம் கையில கொடுக்குறா அதை ஓபன் பண்றோம் அப்போ அதே அதே சந்தோஷம் வந்து அடுத்த லெவலுக்கு நமக்கு ஆனந்தத்துக்கு போகிறது கரெக்டா அப்போ மூணாவது லெவல் அந்த ஐஸ்கிரீம் எடுத்து வாயில விட்டா என்ன எப்படி இருக்கும்னா அப்பாடா அதுதான் ஃபுல்லா அப்போ பிரமோதம் அப்போ கிரடேஷன் இருக்கிறது இஷ்டமான விஷயத்தை பத்தி அது அதோடைய ஃபர்ஸ்ட் விஷயம் பர்செப்ஷன் ஏற்படுறது அதோடைய ஃபர்ஸ்ட் ஓகே இதை நம்ம அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற தாட் வருது அது அனுபவிக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் ஏற்பட்டு நமக்கு அது கிடைக்கிறது கடைசியா அந்த அனுபவம் ஏற்படுது இப்ப எல்லாம் இன்னும் ஒன்றும் போக முடியாது இல்லையா அப்போ ஹோட்டலுக்கு இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு ஹோட்டல்லாம் திறந்துட்டா அப்படின்னு கேட்டு ஹோட்டல் நம்ம போக போறோம் அப்படின்னு நினைச்சதுனாலே என்ன வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்குமா எல்லாருக்கும் அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த ஹோட்டலுக்கு போக போறோம் அப்படிங்கிற தாட் வந்து வா ஒரு ஒரு சந்தோஷத்தை நேர ஹோட்டல்ல போயிட்டோம் ஹோட்டல்லயே உட்காந்துட்டோம் போய் அப்பாடா அது அடுத்த லெவல் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஐட்டம் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டா அந்த அனுபவம் வா என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் புரியுதா இப்போ மனசுலயே இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு இப்படி கிரேடேஷனா இருக்கு இது வந்து ஆனந்தமயம் வந்து நம்மளுடைய சாதாரண இயல்பான விஷயத்திலேயே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறது அது எப்படின்னா இந்த கிரேடேஷனா இருக்கிறது பிரியம் மோதம் பிரமோதம் இந்த மூணு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் அதான் இங்க ஸ்வேஷ்டார்த்த லாபோதயா ஸ்வ இஷ்ட என்னால் ஆசைப்படப்பட்ட அல்லது என்னால் விரும்பப்படுகின்ற அந்த பொருள் அர்த்தா லாபா லாபகானா அது கிடைப்பதுனால் அதுல லாபகம் என்ன ஆட் பண்ணிக்கணும்னா தர்சனம் கிரகணம் அனுபவம் பர்செப்ஷன் பொசஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அந்த விஷயம் எனக்கு கிடைத்த உதயா அது எனக்கு கிடைக்க போகிறது அது எனக்கு கிடைச்சொடுத்தோ அதை நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது இஷ்டமான விஷயம் இருப்பதுனால நம்மளுடைய ஆனந்தமானது கிரேட் ஆகிறது அதிகமாகிறது புரியுறது இல்லையா அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுறது இது எல்லாம் ஆனந்தமய கோஷம் அப்போ எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜாய் வந்து ஆனந்தமய கோஷம் அது பிரியமா இருக்கும் மோதமா இருக்கும் இல்ல பிரமோதமா இருக்கும் இதோடைய கிரேடேஷன்ல இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம்
ஆனந்தமயம் எதனால இந்த ஆனந்தமயம் இந்த ஆனந்தம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் எப்படி ஏற்படுறது அப்படினாக்க அல்லது இந்த ஆனந்தமயம் எதை சார்ந்து இருக்குது அப்படினா என்ன நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டு இந்த இஷ்ட தரிசனம் இஷ்ட கிரகணம் இஷ்ட அனுபவத்துக்கு எவ்வளவுதான் நம்ம எஃபோர்ட் போட்டாலும் என்னெல்லாம் நம்ம பண்ணினா கூட என்ன இந்த எஃபோர்ட் எல்லாம் ஆப்போசிட்டா போகும் கரெக்ட்டா ஹோட்டலுக்கு போறோம் அங்க போய் மூடிட்டானா எப்படி இருக்கும் அல்லது ஆர்டர் பண்ண டிஷ் வரல இல்ல டிஷ் வந்து வாயில போட்டதுக்கு பிறகு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த டேஸ்ட் இல்ல அப்படினா எப்படி இருக்கும் எல்லாமே அந்த கண்டிஷன்ஸ் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் பிரியம் மோதம் பிரமோதமானது ஏற்படுது கரெக்ட்டா அப்போ அதனால எது சொல்றது அப்படினா இது எல்லாமே வந்து புண்ணிய புண்ணியஸ் புண்ணியஸ் யார் ஆனந்தமயம் அல்லது இந்த ஆனந்தம் ஏற்படுறதுக்கு என்ன அப்படின்னா இது எல்லாமே புண்ணிய கிருத்தினாம் பண்ணின புண்ணியத்தினால புண்ணிய பலனாக இந்த ஆனந்தமயமானது அமையிறது அப்ப மனசுல ஏற்படக்கூடிய எல்லா விதமான விகாரங்கள் எல்லா விதமான எண்ண ஓட்டங்கள் அது பிரிய எண்ணமா இருக்கட்டும் சொல்லப்படுறார் பின்னாடி பிரியமோத பிரமோதமா என்ன வேணா எண்ணம் இருக்கட்டுமே இது எல்லாமே புண்ணியத்துடைய பலன் கிருத்தினாம் புண்ணியஸ்ய அனுபவ விபாதி கிருத்தினாம் அப்ப எப்படி வந்து இந்த புண்ணியமானது எக்ஸ்பிரஸ் ஆகிறது அப்படின்னாக்க என்ன இந்த புண்ணியத்தினாலதான் புண்ணியம் அதிகமா இருந்ததுன்னா என்ன ஆகிறது புண்ணியம் அதிகமா இருந்ததுன்னா சாதாரணமாவே பிரியம் மோத பிரமோதம் ஜென்ரலா இருக்கும் புண்ணியம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனா பிரியம் மோதம் இருக்கும் பிரமோதம் ஏற்படுறது ரேர் ஆயிடும் அதை விட கம்மியா இருந்ததுன்னா பிரியம் மட்டும் இருந்துட்டு மோதம் பிரமோதம்னா கம்மியாண்டே வரும் அதை விட இல்லைன்னா இது ஏற்படவே ஏற்படாது அப்படி இருக்கும் புரியுதா அப்போ இகலோக பரலோக இங்க வந்து இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ வேற ஒரு லோகம் சொர்க்கலோகம் பிரம்மலோகம் சத்தியலோகம் அப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது மிச்ச லோகம் எல்லாம் இது எல்லாம் எதை குறிக்கிறது இது இந்த லோகத்துடைய பெட்டர் லோகம் அப்படின்னா இந்த லோகத்துடைய பெட்டர் அங்க வந்து நமக்கு ஆனந்தம் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் சோ இந்த லோகத்துக்கும் பரலோகத்துக்கே நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஷியல் ஜாயுடைய கிரேடேஷன் இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் பிரார்த்தனை பண்ணும் போது படிச்சோமே இப்போ பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷ விரயஜத்ராஹ அப்போ நமக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலா இந்த உடம்பு இந்த உடம்பு இந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு இந்த மனசு எனக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாம் எல்லா விதமான சூழ்நிலை எனக்கு மேக்சிமம் எனக்கு தொந்தரவு பண்ணாம அல்லது பிரியம் மோதம் பிரமோதம் நிறைய விஷயம் வந்து இந்த பிரியம் மோதம் பிரமோதம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையே பண்றோம் ஓகே அப்போ இந்த ஆனந்தமயமானது இப்படி புண்ணிய பலனாக இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன சர்வ ஸ்வயம் ஆனந்த ரூபா அப்போ இந்த ஆனந்தமய கோஷம் ஆனந்த ஸ்வயம் எத்திர ஆனந்த ரூபம் ஸ்வயம் அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா மூணாவது வரியில அப்போ அந்த ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லும் போது அங்க எப்படி இருப்போமா நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மொத்தமா ஆனந்தத்துல ஊறி போயிருப்போம் எப்படி அப்படின்னா ரசகுல்லா ரோஷகுல்லா சாப்பிட்டுருக்கேன் இல்லையா இந்த ரசகுல்லா எப்படி இருக்கும் இந்த சக்கர பாகு தண்ணியில அப்படியே ஊறி போய் அது அப்படியே அப்பா அந்த ஜூஸ் தான் அதை சாப்பிட்டாதான் அப்படி இருக்கும் அந்த ஜூஸ்ல ஊறாம அந்த இது மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்கும் ஒன்றும் ரெண்டாவது அப்படின்னு சொல்லிடும் அப்போ இந்த ஆனந்தமயம் ஸ்வயம் ஆனந்தமயம் அது வந்து நான் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றேன் இதனால சந்தோஷம் ஏற்படுறது இந்த எண்ணமெல்லாம் இல்லாம மொத்தமா ஆனந்த ரூபமா அப்படியே அதோடைய
அதோடைய லயிச்சு அப்படி போய்டுவோமா அப்படின்னு ஆனந்தமயத்தை விவரிக்கிறார். சாது நந்ததி பூத்வா, அதனால என்ன ஆகிறது, சாது நந்ததி இந்த ஆனந்தமயத்தில் அவன் அப்படியே ஊறி போய் நந்ததி அதுல வந்து ஜாய் குதி குதின்னு குதி குதின்னு நந்ததி நந்ததி அதுல வந்து அப்படியே ரெவல் பண்றானா, அப்படியே அதுல வந்து ஜாய்ஃபுல்லா அப்படியே இருக்கானா. ஆனந்தமயம் பூத்வா ஸ்வயம் பூத்வா நந்ததி எத்த சாது. அப்போ இந்த ஆனந்தமயமானது கோஷானந்தத்தை குறிக்கிறது, அந்த ஆனந்த அனுபவத்தை குறிக்கிறது. புரியுதா? நம்ம வந்து ஆனந்த ஸ்வரூபம், சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா ஆத்மா, அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இங்க வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி நம்ம பேசல. இது ஸ்வரூபம் கிடையாது. இது என்னது அப்படின்னா, இது எல்லாமே கண்டிஷனல், இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்துல ஏற்படக்கூடிய விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் டிசைர் அங்க பூர்த்தி ஆகிறதுனால, அந்த ஆசையானது டெம்பரரியா கம்ப்ளீட் ஆகிறதுனால அங்க ஏற்படக்கூடிய ஜாயோடைய விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். இது வந்து கோஷானந்தம். புரியுதா? அதுக்கப்புறம் இது வந்து என்னது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மனசுடைய ஒரு நிலை. ஆனந்த ஆனந்தம் எப்படி, ஆனந்தம்னா ஆத்ம லட்சணம். அந்த ஆத்மா எப்படி இருக்கு, ஆத்ம ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னா, ஆத்மஸ்வரூபமானது ஆனந்தம், அது சாட்சியாக இருக்கிறது. எல்லா மனசுடைய எல்லா எண்ணங்களுக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. சர்வ சாது நந்ததி தனு மாத்திரா. அப்போ இந்த இங்க ஏற்படக்கூடிய இந்த சந்தோஷமானது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொது. புரியுறதா? அந்த நந்ததிங்கிற அந்த ஆனந்தமய அனுபவம் என்ன, டெம்பரரி லிமிட்லெஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் என்ன, இது வந்து காமன். புரியுறதா? அப்போ தனு பிரின் மாத்திரா. தனு அப்படின்னா என்னது, தனு அப்படின்னா பாடி, உடம்பு. அப்போ பிரின் மாத்திரா அப்படின்னா என்ன, இது எல்லா 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 பாடிக்கும் இது பாசிபிள் ஆக இருக்கிறது. புரியுறதா? அப்போ என்ன சொல்ல வராதிங்க அப்படின்னா, என்ன இது வந்து நம்ம எஃபர்ட் போட்டு இதை நம்ம சில விஷயம் நிறைய விஷயத்த அடையிறோம். இந்த லோகத்துல அடைக்கிறோம், அதுக்கப்புறம் வைதிகமா நிறைய பரலோகத்துல போய் நம்ம இந்த விஷயத்த அடையணுங்கிற எஃபர்ட் போடுறோம். ஆனா நேச்சுரலா இந்த ஆனந்தமய கோஷமானது எல்லாருக்கும் சாதாரணமா நேச்சுரலா கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி நேச்சுரலா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது வந்து புண்ணியத்துடைய பலனாக எல்லாருக்கும் டெய்லி டீப் ஸ்லீப் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அந்த டீப் ஸ்லீப்ல பிரயத்தனம் வினா, வித்தவுட் எனி எஃபர்ட், எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. பேசிக்கா இது ஹியூமன் உடம்புக்கு, அதாவது மனுஷனுக்கு மட்டுமல்ல, இது வந்து எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த ஸ்லீப் ஆனந்தா. புரியுதா? இது ஆனந்தமயம் எப்படி இருக்கு, எல்லாருக்கும் சுசுப்தி அவஸ்தான ஒண்ணு கொடுத்து அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்பியும் சொல்றேன், இது ஆனந்தம்ங்கிறது வந்து, இங்க ஆனந்தமயம் சொல்றது வந்து ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்றோம், இத அனுபவத்தை குறிக்கிறது. இந்த அனுபவமானது என்ன, இது வந்து ஆனந்த ஸ்வரூபம் கிடையாது. என்னுடைய ஸ்வரூபம் என்னது அப்படின்னா, அது நாலேஜ், அறிவு, விஸ்டம். அது என்னுடைய பூர்ணத்துவம், அகம் பூர்ணாங்கிற நேச்சுரல் நாலேஜை ஓன் அப் பண்றதுனால அது வந்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. இங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால ஏற்படக்கூடிய விஷயம், அது ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பிரயத்தனம் வினா. அப்போ ஆனந்த பிரதிபிம்ப சுண்டித தனு பிரித்திஸ்தமோஜும்பிதா. இந்த ஆனந்தமயமானது ஆனந்த ஸ்வரூபத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருந்து, அது அஜ்ஞான பிரதானமாக இருந்து அதிலேந்து ஏற்படுறது ஆனந்தமயம். இந்த ஆனந்தமயமானது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படின்னா, இந்த பிரதிபிம்ப சும்பித்தம் இருக்கு இல்லையா, இதோடைய ரெஃப்ளெக்ஷன் பிரிய மோத பிரமோத அப்படின்னு மூணு லெவல்ல ஆகிறது. அது எப்படின்னாக்க, நமக்கு இஷ்டமான விஷயத்த அதோடைய தரிசனம் ஏற்படுறது, அதோடைய கிரகணம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் அதோடைய அனுபவம் டைரக்டா ஏற்படுறதுனால. அதுக்கப்புறம் இதுக்கு மெயினா இதுக்கான காரணம் வந்து புண்ணிய அனுபவ, புண்ணியானுபவே கிருத்தினா, இது புண்ணியத்தினால நமக்கு கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு, நேச்சுரலா இது கொடுக்கப்படுறது. தனு
பிரம்மாத்ரா எந்த விதமான பிரயத்தனம் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது வந்து இது நேச்சுரல் அது என்னது அப்படினா அது வந்து இந்த டீப் ஸ்லீப்ல ஏற்படுது புரியுதா அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படினு ஆனந்தமயத்தோட லட்சணத்தை சொல்லலாம் 208 ஆனந்தமய கோஷஸ் आनंदमयकोशस्य सुषुप्तौ स्फूर्तिर् स्फूर्तिरुत्कटा स्वप्नजागरयोर्ईषत् इष्टसंदर्शनादिना ओके கொஞ்சம் 10 செகண்ட் அப்படி பேக்ல வெச்சிட்டேன்னா பஃபரிங்க்கு கொஞ்சம் டைம் கொடுத்த மாதிரி இருக்கும் ஓகே சரி சில நேரத்துல அப்படி ஆகும் அப்போ இங்க என்ன சொல்றான்னா 208 ஆனந்தமய கோஷஸ் சுஷுப்தௌ ஸ்பூர்த்திஹி உத்கடா ஸ்வப்ன ஜாகரயோ ஈஷதே இஷ்ட சந்தர்ஷனாதினா அப்போ இந்த ஆனந்தமய கோஷம் எங்க வந்து பிரிடாமினன்ட்டா இருக்குது आनंदमय कोशम आनंदमय कोशम सुषुप्ति सुषुप्ति मैक्सिमम सुषुप्ति आनंदमय कोशः सुषुप्तौ स्फूर्ति उत्कटा अप्पो தடையில்லாமல் ஆனந்தமய கோஷமானது முழுசா இருக்குது வந்து இந்த சுஷுப்தி அவஸ்தா எல்லா அவஸ்தாலயும் இருக்கு சுஷுப்தி அவஸ்தால மட்டும் இது ரொம்ப டாமினன்ட்டா இருக்குது ஏனா மிச்ச எல்லாமே அங்க ரிசால்வ் ஆனதுனால அப்போ எப்படி அப்படினா இங்க வந்து நம்ம ஒரு கேண்டில் ஏத்தி வச்சோம் இருட்டு ரூம்ல வெளிச்சம் நிறைய வெளிச்சம் இருக்கும் அதே வந்து நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும் போது அந்த கேண்டில் ஏத்தி வச்சோம்னா இல்ல மாடியில போய் காத்தால போய் और 12 मणि की कैंडल कैंडल एरिंजा कूड वेलिच्चमानது एफेक्टे इल्लाम அது இருக்கறதே தெரியாம கூட இருக்குது அது மாதிரி இந்த ஆனந்தமய கோஷமானது எல்லா அவஸ்தாலயும் இருக்குது ஆனா அது வந்து சுஷுப்தியில வந்து மேக்ஸिमम நமக்கு இருக்குது அப்ப வந்து அததான் இங்க சொல்றாரு ஸ்வப்ன ஜாகரயோஹோ ஈஷத் ஸ்பூர்த்தி பவதி ஸ்வப்னத்திலயும் ஸ்வப்ன அவஸ்தாலயும் சரி ஜாகரத அவஸ்தாலயம் சரி இது எப்படி இருக்குன்னா இதுடைய பிரசன்ஸ் இருக்கு இந்த ஆனந்தமய கோஷம் இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னா ஈஷத் ரொம்ப அல்பமா இருக்கு ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா இருக்கு புரியுதா ஏனா மிச்ச எல்லா விஷயமும் அதுல வந்து டாமினன்ட்டா இருக்குறதனால அப்போ ஜாகரத் ஸ்வப்னா சந்தர்ஷனாதினா அப்போ ஏனா இந்த ஜாகரத் ஸ்வப்னால எதனால இது வெளிப்படுறது அப்படினா இது வந்து இஷ்ட தரிசனம் ஆப்ஜெக்ட்டோட தரிசனம் ஆப்ஜெக்ட்டோட கிரகணம் இது வந்து சொன்னோம் இல்லையா இப்போ எதை நம்ம கடக்கணும் இஷ்டமான விஷயம் நமக்கு எப்படி கடக்கிறது அப்படின அதை பர்சீவ் பண்றோமோ அதே விஷயமானது எனக்கு கடச்சிருது அப்படிங்கற விஷயம் அதே விஷயம் வந்து அனுபவிக்கணும்
அப்போ இஷ்டமான பொருள் அதை கடக்கிறதுனாலையும் அதை அனுபவிக்கிறதுனாலையும் ஜாகிரத அவஸ்தாலையும் இது இருக்கு. அப்ப எப்படி வந்து இந்த இஷ்ட அனுபவம் ஆனந்தமயம்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ரொம்ப பிரியமான விஷயம் அல்லது நமக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம் இருக்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த சம்சாரம் எங்கெல்லாம் நமக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் நமக்கு இருக்கோ அதெல்லாம் டெம்பரரியா சஸ்பெண்ட் ஆகணும். புரியுது இல்லையா? ஜாகிரத்திற்கும் சரி சொப்னத்தையும் சரி எந்த ஜீவபாவம் எந்த சம்சாரம் நமக்கு இதெல்லாம் கஷ்டத்தையும் துக்கத்தையும் அந்த அப்படிலாம் இருக்கிறதோ அல்லது இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருக்கு இல்லையா நேச்சுரலா, அதுதான் நம்ம சம்சாரம் சொல்றோம். அதெல்லாம் டெம்பரரியா தாற்காலிகமா சஸ்பெண்ட் ஆகிறது. அப்ப நம்ம ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி பாக்குறோம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் இந்த சின்ன வயசுலலாம் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்து நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்னது, நிறைய வந்து சார்லி சாப்ளின்லாம் பார்ப்போம். அதெல்லாம் என்ன, எவ்வளோதான் நமக்கு இருந்தா கூட அதெல்லாம் டெம்பரரியா எல்லாத்தையும் மறந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஹஹாஹான்னு சிரிச்சு அதுல முழுமையா இருப்போம் இல்லையா. நம்ம மறக்கிறோம், மெய் மறந்து என்னை மறந்து மெய் மறந்து அதுதான் ஜும்பித தமோ தமோ ஜும்பிதா மெய் மறந்து அல்லது நான் ஐ அம் த சோ அண்ட் சோ இதெல்லாம் விஷயமெல்லாம் மறந்து ஜாய்ஃபுல்லா இருந்தது அந்த டைம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் கரெக்டா. அப்போ அந்த விஷயம் வந்து எப்படி நமக்கு வந்து சுஷுப்தி அவஸ்தால ஏற்படுறது ஆனந்தமயம். அதே மாதிரி இதோடைய விஷயமும் யோகத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே உக்காந்துட்டு தியானம் பண்ணுவா நிர்விகல்பக சமாதி அப்படியே இருப்பான். புரியுதா? அப்ப என்ன ஆகுறது, நிர்விகல்பக சமாதியில இந்த நிர்விகல்பக அனுபவம் ஏற்படுறது. நிர்விகல்பம்னா விகல்பம்னா டிவிஷன், எந்த விதமான டிவிஷன் இல்லாமல் நான் அனுபவிக்கின்ற பொருள் அப்படிங்கிற டிவிஷன் இல்லாம என்னது அப்படிப்பட்ட சமாதியிலையும் நமக்கு வந்து இந்த ஆனந்த அனுபவம் ஆனந்தமய கோஷம் சுஷுப்தியிலும் சரி சமாதியிலும் சரி அதுக்கப்புறம் மிச்ச நார்மல் அனுபவங்கள்ல தர்ஷனாதினா தர்ஷனாதினா தர்ஷனம் கிரகணம் அப்புறம் அனுபவம் இதுல எல்லாம் நமக்கு ஏற்படுறது நம்ம. அப்போ இங்க வந்து அது அப்போ என்ன நல்லா இருக்கே, இது தூங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே, இல்ல சமாதியிலேயே இருக்கலாம் போல இருக்கே, சம்சாரம் இல்லாம இருக்கே, நல்ல ஐடியா தான். ஆனா இங்க வந்து டெம்பரரியா நமக்கு நிர்விகல்பக அனுபவம் தான் ஏற்படுறது, டெம்பரரியா அத்வைத அனுபவம் தான் ஏற்படுறது. அத்வைத இது எல்லாமே எப்படி இருக்கு, தமோ ஜும்பிதாக அஜ்ஞானம் முழுமையா இருக்கு. புரியுதா? அப்ப வேதாந்தம் என்ன பண்றது, அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறது. நான் ஐ எம் த டிவைட் ஐ எம் த டிவிஷன் அதாவது ஐ எம் த சப்ஜெக்ட் டு டிவிஷன் நான் வரையறைக்கு உட்பட்டவனா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அஜ்ஞானத்திலிருந்து ஏற்படுறது. அதை டெம்பரரியா வந்து ஒடுக்கி வச்சுக்கலாமே தவிர சமாதியில, ஆனா அது முழுமையா நீக்கணும்னா ஞானத்தினால மட்டும்தான் முடியும். புரியுதா? அப்போ இது எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, நிர்விகல்பக ஞானம் வந்து வேதாந்தம் கொடுக்கறது. நிர்விகல்பக அனுபவத்துக்கு நிறைய வழி இருக்கு. அப்போ இந்த நிர்விகல்பக அல்லது இந்த டிவிஷன்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேதாந்தத்தை நம்ம படிக்கல. ஐ எம் த டிவிஷன்லெஸ் ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய வேத ரஹிதா, எல்லா விதமான டிவிஷன் எல்லா விதமான பிளவுக்கு பிளவு பிளவுலேருந்து விடுபட்டவன், ஆகாசம் எந்த விதமான பிளவற்றதாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் புரிஞ்சுண்டு எந்த அனுபவத்துல ஜாகிரத அவஸ்தால இருந்தாலும் சமுத அவஸ்தாலையா இருந்தாலும் சரி எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்பட்டாலும் அதனால் எல்லாம் பாதிக்கப்படாம எப்பவுமே ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஆத்மனி ஆத்ம ரமதிஹி அப்படின்னு நம்ம என்னுடைய ஸ்வரூபத்தினால நான் ஆத்மரதிஹி அப்படின்னு சொல்றது. அப்போ ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கறத என்னுடைய டோட்டல் பியூர் நேச்சர் ட்ரூ நேச்சரை ஓன் அப் பண்ணிக்கிறது தான் இந்த ஞானம் கொடுக்கறது. நிர்விகல்பக அனுபவம் நமக்கு முக்கியம் கிடையாது. அப்ப யோக சாஸ்திரம் என்ன கொடுக்கறதுன்னா, நமக்கு இந்த நிர்வி சமாதி அனுபவம் அப்படியெல்லாம் இருந்து அப்படியே இருந்துட்டா அப்படியே இருக்கணும் அதுதான் மோட்சம் அப்படின்லாம் சொல்றது. ஆனா அந்த அனுபவம்னு சொல்லிட்டாலே அனுபவம் எப்படி இருக்கு, அனுபவத்துக்கு ஆரம்பம் உண்டு முடிவு உண்டு. அப்ப மோட்சமானது நம்ம என்ன பார்த்தோம்,
நித்ய மோக்ஷம் ஆரம்பமற்றது முடிவு அற்றது அனாதி அனந்தா. அப்ப இந்த வேதாந்த ஞானம் என்ன பண்றதுன்னா, நான் நிர்விகல்பக ஸ்வரூபம், என்னுடைய ஸ்வரூபம் நிர்விகல்பகம், அதனால எனக்கு தனியா ஒரு நிர்விகல்பகம் அனுபவம் ஏற்படணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? அதை நமக்கு வந்து புரிய வைக்காது. அப்போ இங்க என்ன ஆனந்தமய கோஷ சுஷுப்தம், சுஷுப்தியில தெல்ல தெளிவா இதோடைய விஷயம் நமக்கு புரிய வருது, டாமினா இருக்கு. ஜாகிரத் சொப்னத்திலையும் இருக்கு, ஆனா இது வந்து டிபெண்ட் ஆன் த கண்டிஷன்ஸ், டிபெண்ட் ஆன் தி சிச்சுவேஷன்ஸ். தர்ஷனாதினா இஷ்ட தர்ஷனம், இஷ்ட கிரகணம், இஷ்ட அனுபவம், இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. கடைசியா வந்து 209 நைவாயமானந்தமய பராத்மா, நைவாயமானந்தமய பராத்மா சோபாதிகத்வாத் ப்ரக்ருதேர் விகாரான், சோபாதிகத்வாத் ப்ரக்ருதேர் விகாரான் கார்வத் கார்யத்வ ஹேதோ சுக்ருத க்ரியாயாம், கார்யத்வ ஹேதோ சுக்ருத க்ரியாயாம் விகார சங்காத சமாஹிதத்வாத், விகார சங்காத சமாஹிதத்வாத். அப்போ ஆனந்தமய கோஷத்தை பத்தி சொல்லி, அந்த ஆனந்தமய கோஷமானது எப்படிப்பட்டது, அது அந்த அனுபவம் எப்படி இல்லாம ஏற்படுறது, சோ சுஷுப்தியில எப்படி இருக்கு, சொப்னத்துல எப்படி இருக்கு, ஜாகிரதத்துல எப்படி இருக்கு, அது வந்து எப்படிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு, அந்த ஆனந்தமய கோஷமானது ஆத்மாவாக இருக்க முடியாது, அது ஆத்மா கிடையாது. ந ஆத்மா பவதி ஆனந்தமய, ந ஆத்மா பவதி அப்படிங்கிற விஷயத்த இங்க நிரூபணம் பண்ற. என்னது ஆனந்தமய நைவ பராத்மா, ஆனந்தமயமானது ஆத்ம சைத்தன்யமோ அந்த பரமாத்மாவோ இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சோபாதி கத்வா, ஒரு ஒரு காரணமா கொடுக்குறாரு. சோபாதி கத்வா ஏன், முதல்ல வந்து இந்த ஆனந்தமயமானது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டாலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க, கரெக்ட். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி ஆக முடியும், ஏன்னா நான் தான் அனுபவிக்கின்றவர்கள். ஓகே, அதனால் அது அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா சோபாதி கத்வா, சோபாதி கத்வா அப்படின்னா கண்டிஷனல், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெஷர் அல்லது இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த ஜாயானது எப்படி இருக்குன்னாக்க கண்டிஷனலா இருக்கு. சொன்ன மாதிரி அந்த இஷ்டமான பொருளை அதோடைய அதை சார்ந்து இருக்கிறது, அது எந்த சூழ்நிலையில எப்படி வந்து நமக்கு அது கிடைக்கிறது, அது எந்த சூழ்நிலையில அனுபவிக்கப்படுறதுங்கிற விஷயத்துல சார்ந்து இருக்கிறது. அதனால இது சோபாதி கத்வா, இது ஒரு டிபெண்டான விஷயம். அதுக்கப்புறம் என்னது இது, அதுதான் சொன்னோம் சுஷுப்தி அவஸ்தா சமாதி. சுஷுப்தி ஆழ்ந்த தூக்கம் கூட எவ்வளோ டீப்பா தூங்குறோங்கிறதும் பிராரப்தத்துல டிபெண்ட். சில பேர் வந்து தொடர்ந்து 6 மணி நேரம் சூப்பரா அப்படியே தூங்கிடுவா, சில பேர் 2 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் முழிச்சுப்பா. அதுலயே நிறைய கிரேடேஷன் இருக்கு டீப் ஸ்லீப்லயே, சுஷுப்திலேயே. அதே மாதிரி சமாதி, சமாதி நிர்விகல்பகம் எவ்வளோ நேரத்துல அங்க எந்த அனுபவம் ஏற்படுங்கிறது வந்து அதுவும் பிராரப்தம் டிபெண்ட், அதுவும் அந்தக்கரணம் டிபெண்ட், அதுவும் சிச்சுவேஷனல் டிபெண்ட். புரியலா? இது எல்லாமே சோபாதி கத்வா, ஆனந்தமயமானது டிபெண்டா இருக்கு, லிமிட்டடா இருக்கு, நிறைய விஷயத்திற்கு இது டிபெண்டா இருக்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இது ஏற்படுறது. அதனால அது எப்படி ஆத்மாவாக முடியும், ஆத்மா எப்படிப்பட்டது, இன்ஃபைனைட் பூரண நித்திய ஆனந்தா, அன்கிரேடேட்டட் கிரேடேஷன் தான் ஆகிறது. புரியலா? அதுக்கப்புறம் என்னது பிரகிருத்தேர் விகாரா, இது எப்படி ஏற்படுறது இந்த ஆனந்தமயம் அப்படின்னா, இது என்ன, இது எப்படி பிரகிருத்திலேருந்து மாறுபட்டு பிரகிருத்தியுடைய ஒரு மாறுதல் தான். ஏன்னாக்க இது என்ன, அதே அந்தக்கரண விருத்தியாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா மாயா, மாயா காரணம் ஜெகத் காரணம், எல்லா மொத்த உபாதான காரணம் மாயா, அதுலேருந்து மொத்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் சூக்ஷ்ம சரீரம், அதுலேருந்து ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல சரீரம், அப்படி அந்த ஸ்தூல சரீரத்துல வந்திருக்கக்கூடிய சமஷ்டி பஞ்சபூதத்திலேருந்து ஏற்படுறக்கூடிய அந்த மனசுல ஏற்படக்கூடிய விருத்தி, இது ஒரு ப்ராடக்ட், இது மாறின் இருக்கக்கூடிய விஷயம். எல்லா அனுபவமும் மாறிண்டே இருக்கும், ஒரு கால ஒரு ஒரு டயத்துல எப்படி இருக்கும், ஒரு டயத்துல அதிகமா இருக்கும். ரெண்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வாவுன்னு இருக்கும்,
ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதே மாதிரி இருக்கும், பத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஓகே ஓகே, பதினோராவது ஐஸ்கிரீம் அப்படியே அதுவே ஆப்போசிட் ஆகிடும். புரியுதா? அப்போ இது நிறைய மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. பிரகிருதேர் விகாரா, அப்புறம் என்னது, காரியத்வ ஹேதோஹோ அப்படின்னா, காரியத்வ ஹேதோஹோ சுக்ருத கிரியாயா அப்படின்னா, இந்த ஆனந்தமயம் அல்லது இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரெஷர், இந்த ஜாய் ஆனது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து புண்ணியத்துடைய டிபெண்டா இருக்கு. இது வந்து ஸ்வரூபம் கிடையாது, ஆனா நான் பண்ணின கர்மத்துடைய பலனாக இருக்கிறது. கர்ம பலன் இருக்கும், கம்மியாகும், இல்லாம போகும், ஒன்னு கொஞ்ச நாள் கழிச்சு 300 வட்டி வரும். அப்போ இது எல்லாமே இன்சிடென்டல், தாக்காலிகமா இருக்கு, டெம்பரரியா இருக்கிறது. என்ன ஆனா என்ன, இது ஆத்ம சைத்தன்யம், ஆனந்த ஸ்வரூபம் எப்படி எப்பொழுதும் மாறாமல் என்றைக்கும் இருக்கக்கூடிய விஷயம், ஒரு விஷயத்தினால இது ஏற்பட்டு ஒரு இதனால இது அனுபவம் ஏற்படக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால ஆனந்தமயம் ஆத்மாவாக இருக்க முடியாது, ஆனந்தமயம் ஆனந்தமாக இருக்க முடியாது. ஆனந்தம்னா இந்த இடத்துல ஸ்வரூபத்தை குறிக்கிறது. விகார சங்கார் சமாஹிதத்வா. அப்போ இந்த விகாரம் அப்படின்னா, திரும்பியும் அதே விஷயத்த சொல்றோம், விருத்தி விகாரம். இப்போ ஆனந்தமயம்னு சொல்லிட்டாலே பிரியம் மோதம் பிரமோதம் இருக்கு. அப்ப எப்படி இந்த எல்லா விருத்தியோடைய சேர்க்கை தான் நம்ம இந்த ஜாய்னு சொல்றோம். என்னெல்லாம் விருத்தி, விருத்தினா எண்ணம், எண்ணம் என்னது, பிரிய விருத்தி, மோத விருத்தி, பிரமோத விருத்தி, பிரியம் மோதம் பிரமோதம், இது எல்லாத்தோடைய சேர்க்கை தான் நமக்கு வந்து ஆனந்தமய கோஷமா இருக்கு. ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது, நிர்விகல்பா. ஆத்மா வந்து அசம்பிளி கிடையாது, ஆத்மா வந்து இது நித்தியமா இருக்கிறது, நிர்விகாரா மாறுதல் அற்றது, இதெல்லாம் சொல்ல போற. அப்போ இது ஒரு எண்ணத்துல ஆனந்தமயமானது, ஒரு எண்ணமாகவும் ஒரு சில பல சூழ்நிலையில ஏற்படுறதுனாலும் அந்த இஷ்ட தர்சனம், ஒரு அர்த்த விஷயம், வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த அனுபவம், அந்த எண்ணங்களுக்கு இது சார்ந்து இருப்பதனால என்ன, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஆனந்தமயமானது அனுபவம், அது வந்து என்ன ஆத்மாவாக இருக்க முடியாது. ஏன்னா ஆத்ம சைத்தன்யமானது நித்திய வஸ்து, பூர்ண வஸ்து, சத்வஸ்து, அது ஒரு அனுபவமோ இல்ல அது ஒரு ஒரு பொருள்லேருந்து வரக்கூடிய ஆனந்தமோ, அது கர்ம பலமோ, இதெல்லாம் இருக்க முடியாது. ஆனந்தமயமானது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. புரியுதா? ஆனந்தமானது அந்த மைண்டுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியது. இந்த மைண்டோடைய மாறின் இருக்கிற ஸ்டேட்டை பிரகாசிக்கக்கூடிய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், பூரண ஸ்வரூபம், எந்த பிளவும் அற்ற ஸ்வரூபம். ஆனந்தம் எப்படி இருக்கு, பிரியம் மோதம் பிரமோதமாக பிளவுபட்டதாக இருக்கிறது. புரியுது இல்லையா? அதனால நெய்வ நெய்வாயம் ஆனந்தமயா பராத்மா. அப்ப எங்கெல்லாம் நமக்கு வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப விஷயம் அப்படின்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏற்படுறதோ என்ன, அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அனுபவத்தில் இருக்கிறது இது ஆத்மா, ஆத்ம சைத்தன்யம், அது தற்காலிகமா, இது பிரதிபலி, அது பிரதிபிம்பம் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர, ஓ அதுதான் ஆத்மா அப்படிங்கிற தவறான எண்ணத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறதுனால இது அப்படி சொல்லப்படுறது. புரியுதா? அதனால இங்க வந்து இந்த ஸ்லோகத்தோட என்ன பண்றாரு அப்படின்னா, விகார சங்கா சமாஹி தத்துவா, சமாஹி தத்துவத்தனா இதெல்லாம் ஒரு அசம்பிளி, சேர்க்கையாக இருக்கிறது இது எல்லாம். அப்போ ஆத்மாவானது ஆகாஷவது, எந்த அவயவம் அற்றது அப்படி நம்ம புரிஞ்சுட்டு, இது ஆத்மாவாக ஆக முடியாது, இது பராத்மா கிடையாது, ஆனந்தமயமும் பராத்மா கிடையாது. அப்ப என்னெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தோம், அன்னமயம் கிடையாது, பிராணமயம் கிடையாது, அனோமயம் கிடையாது, விஞ்ஞானமயம் கிடையாது, ஆனந்தமயமும் கிடையாது அப்படிங்கறத நம்ம வந்து அழகா பார்ப்போம். இதோட என்ன பண்றாங்கன்னா, இந்த பஞ்சகோஷ விவேகமானது கம்ப்ளீட் ஆகி அடுத்தது 210 ஆரம்பிச்சு 222-224 வரைக்கும் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்ல போறாங்க. அது வந்து நம்ம பார்க்கலாம். பஞ்சானாமபி கோஷானாம் பஞ்சானாமபி கோஷானாம் நிஷேதே யுக்தி தஸ்ருதே நிஷேதே யுக்தி த
तन्निषेधावधि साक्षी बोधरूपोवशिष्यते पंचकोश विवेक पंचकोश विवेक मूल्यकोशम आत्मा कंचकोशमुद இந்த பஞ்சகோஷமும் மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த பஞ்சகோஷமும் புண்ணிய பலத்துக்கு உட்பட்டது. இது எல்லாமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. ஒரு ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லாம போகிறது, ஒடுங்கிறது, வருது வருது போகக்கூடிய விஷயமா இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு அனுபவத்துல இருக்கக்கூடிய விஷயத்த ப்ராப்பரா இப்போ இதை படிக்கிறதுனாலையும் ரிசீவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அதுதான் இங்க சொல்றாரு. பஞ்சானாம் அபி கோஷானாம் நிஷேதஹா யுக்தி ஸ்ருதேஹே ச. அப்போ இந்த பஞ்சகோஷம் பஞ்சானாம் அபி கோஷம் பஞ்சகோஷமும் இந்த அன்னமயம் நான், பிராணமயம் நான், மனோமயம் நான், விஞ்ஞானமயம் நான், ஆனந்தமயம் நான், நான் வச்சிருக்கேன் இல்லையா? எது நான் அல்ல, அது நான் அல்ல, நான் அல்லன்னு பண்ணின்னு வந்தோம். நைவாத்மா அன்னமயா, நைவாத்மா பிராணமயா, நைவ ஆத்மா மனோமயா, நைவாத்மா விஞ்ஞானமயா, நைவாத்மா நைவ ஆனந்தமயா பராத்மா. அப்படி மாத்தி 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 இது வந்து ஆத்மாவா இருக்க முடியாது, இது ஆத்மாவா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் படிச்சுன்னு வந்ததுக்கு பேரு நிஷேதா. அல்லது நான்கிற அடையாளம், நான்கிற எண்ணம் எங்க தவறாக இருக்கிறதோ இந்த பஞ்ச கோஷத்து மேல அது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம நீக்கிண்டு வர்றதுக்கு பேரு நிஷேதா. தவறை நீக்குவது எப்படி நீக்கிறது? பிசிக்கலா கிடையாது, அறிவில் நீக்கக்கூடிய விஷயம். இப்ப படிச்சோம் இல்லையா? அப்ப எப்படி நீக்கிறோம்? நிஷேதே யுக்திதஹ ஸ்ருதேஹே ஸ்ருதேஹே ஸ்ருதே அப்படின்னா ப்ரொடாமினா இப்ப நம்ம படிச்ச ஸ்லோகம் பஞ்சகோஷ விவேகம் வந்து ஸ்ருதேன்னா வேத உபனிஷத்தை குறிக்கிறது, பிரமாணத்தை குறிக்கிறது. என்ன ஸ்ருதி வாக்கியம் அப்படின்னா தைத்திரயத்துல வரக்கூடிய அன்யோந்திர ஆத்மா பிராணமய அந்யோந்திர ஆத்மா மனோமயா ஆனந்த ஆத்மா அப்படி வந்து ஒன்னொன்னா இந்த இது வந்து அன்னமயம் ஆத்மா இருக்க முடியாது, பிராணமயம்தான் ஆத்மா, பிராணமயம் ஆத்மாவா இருக்க முடியாது, மனோமயம்தான் ஆத்மா, மனோமயம் ஆத்மாவா இருக்க முடியாது அப்படின்னு ஒன்னு ஒன்னா மொத்தம் தைத்திரைய உபநிஷத்துல வரக்கூடிய நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்தோம். அப்ப ஸ்ருதி வாக்கியத்தோடைய அர்த்தத்தினாலையும் அதுக்கப்புறம் யுக்தி, யுக்திங்கிறது வந்து லாஜிக், இப்படிதான் நம்ம வந்து இது வந்து ப்ராடக்டா இருக்கிறது, இது வந்து நமக்கு அனுபவத்துல இருக்கிறது அப்படி எல்லாம் சொல்றது வந்து லாஜிக்ல இருக்கு. அப்போ ஸ்ருதி சம்மத யுக்தி, யுக்தினா லாஜிக், நம்ம புத்தியில இதனால அது எப்படி இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் திரிக் திருஷ்ய விவேகம்னு சொல்லப்படுது. எது வந்து எனக்கு அனுபவத்துல இருக்க முடியாதோ அனுபவத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து நான் வேறானவன், அனுபவிக்கின்ற பொருளோ அந்த அனுபவமோ நானாக இருக்க முடியாது, இதுக்கு பேரு திருக்கு திருஷ்ய விவேகம். அப்ப அந்த திருக்கு அந்த எக்ஸ்பீரியன்சர் அது சாட்சி ஆத்ம சைதன்யம், திருஷ்யம்ங்கிறது வந்து எனி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இப்ப பாரு மொத்த பஞ்சகோஷமும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு, மொத்த பஞ்சகோஷமும் நமக்கு ப்ராடக்டா வந்திருக்கிறது, மொத்த பஞ்சகோஷமும் மாறின் இருக்கிறது, ஒரு காலத்துல இருக்கு இன்னொரு காலத்துல இல்ல, இது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுமே. அது புரிஞ்சுக்கிறது மூலியமா இதெல்லாம் நமக்கு லாஜிக் சப்போர்ட், உபநிஷத் என்ன ஸ்ருதி வாக்கியம் சொல்றதோ அந்த அந்த சப்ஜெக்ட் அந்த விஷயத்துக்கு இது எல்லாமே லாஜிக்கா இருக்கிறது. அப்போ வெறும்னா லாஜிக்ல மட்டுமே கிடையாதுங்க, ஸ்ருதி சம்மத வாக்கியம். கண்ணாடியில முகத்தை பார்க்கணும்னாக்க என்ன, கண்ணாடி இருக்கணும், கண்ணும் இருக்கணும், புரியுறதா? அந்த காட்சியை நம்ம பாக்குறது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நிஷேதம் பண்ணி அல்லது ஏன் நிஷேதம் பண்றோம்னா தவறை நீக்கிறோம், என்ன பத்தின மிஸ்கன்செப்ஷனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீக்கிறோம், அதை நீக்கிறதுக்கு ஸ்ருதி வாக்கியம் அதோட சேர்ந்து லாஜிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்தோடைய ஹெல்ப்னால நம்ம மொத்த பஞ்சகோஷம் அயம் த பஞ்சகோஷா அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நிஷேதம் பண்ணி என்ன மிஞ்சி இருக்கு அப்படின்னா, எது மிஞ்சி இருக்கும்னா தன்னிஷேதா அவதி,
இதெல்லாம் நான் 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 பஞ்சகோஷம் அல்ல நான் நான் வந்து அன்னமயம் அல்ல நான் பிராணமயம் அல்ல அப்படினு சொல்லுவதற்கு எதை கொண்டு நீக்கின்றேன் எல்லாவற்றையும்னா நான் இப்படிப்பட்டவன் நான் ஆத்ம சைதன்யம் நான் சோ அண்ட் சோ அப்படிங்கற சரியான அறிவுனால இது எல்லா ஒண்ணுன்னு நெகேட் பண்றோம் அப்போ நெகேட்டர்ங்கிறது என்னது என்ன பத்தின உண்மையான அறிவு தன்னிஷேதா அவதிஹி எதை நெகேட் பண்றோம் எதெல்லாம் நான் நான் தவறா வைத்திருக்கேனோ அத நெகேட் பண்றோம் அப்போ தன்னிஷேதா அவதி எல்லா எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கப்படுகிறதோ அது என்னது அப்படினா போத ஸ்வரூபஹ போத ஸ்வரூபஹ போத ஸ்வரூபஹனா ஆத்ம ஸ்வரூபஹ போத ரூபஹனா ஆத்ம ஸ்வரூபஹ சாட்சி சைதன்யம் அவசிஷ்யதே எது வந்து எல்லாவற்றுக்கும் சரீரத்ரய விலக்ஷணா சரீரத்ரய பஞ்சகோஷா தீதஹாசன் சரீரத்ரய விலக்ஷணா அவஸ்தாத்ரய சாட்சி அது போத ரூபஹ போத ரூபஹ அது அதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கப்படுகிறது அந்த நீக்கப்பட்ட ஆத்ம ஸ்வரூபம் நானே அது வந்து அததான் மிஞ்சி இருக்கிறது இதா எல்லாவற்றையும் நம்ம எல்லாம் பிசிக்கலா இப்போ இத வந்து நீக்கிட்டோம் இத நீக்கிட்டோம் இங்க ஒண்ணு இல்ல அப்படியே அந்த வெங்காயத்தை அப்படியே உரிக்கிற மாதிரி எல்லாம் உரிச்ச பிறகு ஒண்ணுமே இருக்காது அப்படியேடா அப்படி இல்லாமல் இங்க என்ன அப்படினா எதை கொண்டு எவன் ஒருவன் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருந்து இதுதான் நான் இதெல்லாம் நான் அனுபவிக்கின்றவனாக இருக்கின்றேன்னா அந்த சாட்சி அந்த அறிவை கொண்டு எதெல்லாம் தவறான அறிவோ ஒண்ணொன்னா அதெல்லாம் நீக்கப்படுகிறது இல்லையா அப்படி அதற்கு பேரு நிஷேதா அந்த நிஷேதத்தை இங்க சொல்றது பஞ்சானாம் அபிகோஷானாம் நிஷேதே யுக்திதஹ ஸ்ருதேஹே அப்ப புத்தியில லாஜிக் மூலியமா ஸ்ருதி வாக்கியத்தோட அறிவு மூலியமா எல்லாவற்றையும் நீக்கின பிறகு சாட்சி போத அவசிஷ்யதே இதற்கெல்லாம் சாட்சியாக இருந்து இது எல்லாவற்றையும் எது ஒளிர் செய்ய வைத்ததோ அந்த சாட்சி தான் மிச்சம் இருக்கிறது இல்லையா அதுதான் தன்னிஷேத அவதிஹி அந்த சாட்சி தான் எல்லாவற்றையும் நீக்கினது அப்படின்னு சொல்றது ஓ சாட்சி ஏதோ ஒண்ணு பண்றதான்னு புரிஞ்சக்கூடாது சாட்சி எல்லாவற்றையும் நீக்கினது அப்படின்னா இந்த சாட்சி அகம் அப்படிங்கிற அறிவுனால இதெல்லாம் அகம் அகம்னு இருக்கு அந்த அறிவு வந்து நீக்கப்படுகிறது சோ மிஸ்டேக் நாலேஜ் எரர் நீங்கி அஜ்ஞானம் நீங்கி அகம் அப்படிங்கிற உண்மையான அறிவானது ஏற்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஃபர்தரா என்ன இந்த ஆத்ம லட்சணத்தை ஒன்னொன்னா டீட்டெயிலா சொல்ல போறாரு அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்